நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய பலர் வந்து அமல்களில் சிறந்த அமல் என்று கேட்ட பொழுது நிறைய சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்த அமல் இஃப்ஷா உஸ்ஸலாம், நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு ஹதீஸை ரிவாயத் செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தத்குலுல் ஜன்னத ஹத்தா துமினு, உங்களுடைய ஈமான் பூர்த்தியாகும் வரைக்கும் நீங்கள் சுவனத்திலே நுழைய மாட்டீர்கள். வலா துமினு ஹத்தா தஹாப்பு, உங்களுக்கு மத்தியில அன்பு பிணைப்பு ஏற்படும் வரைக்கும் உங்களுடைய ஈமான் பூர்த்தியாக மாட்டாது. அவலா அதுல்லுக்கும், உங்களுடைய ஈமான் பூர்த்தியாக வேண்டுமா? அதற்கு விடையத்தை சொல்லி தருகின்றேன், அலா ஷைஇன் இதா ஃபஅல்துமுஹு தஹாபபுதும், அதை செய்தால் உங்களுக்கு மத்தியில அன்பு பிணைப்பு இரக்கம் கருணை உருவாகும். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அஃஷு ஸலாம பைனகும், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் அதிகமாக சலாம் சொல்லுங்கள். இன்னொரு ஹதீஸிலே அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரழியல்லாஹு அறிவிக்கின்றார்கள், இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், மனிதர்களே, அப்ஷு சலாம், அதிகமாக சலாம் சொல்லுங்கள், சலாமை பரப்புங்கள், மக்களுக்கு விருந்து பிரசாரம் செய்யுங்கள், வசிலுல் அர்ஹாம், உங்கள் இரத்த பந்தங்கள் உறவினர்களை சேர்ந்து நடவுங்கள். அதே போல் மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் நேரத்திலே நீங்கள் எழுந்து இரா தொழுகை தொழுங்கள். ததுபுலுல் ஜன்னத பிசலாம், நீங்கள் சாந்தமானதாக அமைதியாக சுவன நுழைவு என்று சொன்னார்கள். இரண்டு ஹதீஸையும் நாங்கள் சேர்த்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த இரண்டு ஹதீஸ்களையும் யார் அதிகமாக சலாம் சொல்லுவார்களோ அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களின் மூலமாக நான்கு விதமான நன்மைகளை சொல்கின்றார்கள். முதலாவது, அதிகமாக யார் சலாம் சொல்லுவார்களோ அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை உருவாகும், அவர்கள் சகோதரர்களாக மாறுவார்கள், அவருடைய மனதில் எந்த விரோதமும் குரோதமும் ஒன்றும் கிடையாது என்ற ஒரு படிப்பினை இருக்கின்றது. இரண்டாவதாக, யார் அதிகமாக சலாம் சொல்வார்களோ அந்த சலாம் அந்த மனிதர்களுடைய ஈமான் பூர்த்தியாக காரணமாக இருக்கும். மூன்றாவதாக, அந்த மனிதனுக்கு சுவனம் செல்வதற்கு அந்த சலாம் காரணமாக இருக்கும். நான்காவதாக, சலாம் சொல்வதன் மூலமாக அந்த மனிதர்களுக்கு மத்தியிலே எந்த ஒரு பிரச்சனையும் வராது என்பதாக இந்த இரண்டு ஹதீஸ்களையும் நாம் படிப்பினையாக எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஹதீஸை இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹானி பின் யஸீத் என்ற சஹாபியை தொட்டும் ரிவாயத் செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன மின் மூஜிபாத்தில் மக்ஃபிரா பதலுஸ் ஸலாம் வ ஹுஸ்னுல் கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு மனிதனுக்கு இஸ்திக்ஃபார் தேவைனுமா, அந்த தேவையை ஏற்படுத்தக்கூடியது அதிகமாக சலாம் சொல்லுங்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதலுஸ் ஸலாம், சலாம் சலாத்தை பரப்புங்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். நல்ல முறையிலே பேசுங்கள், மக்கள் நல்ல முறை உறவாடுங்கள் என்று சொன்னார்கள். இந்த ஹதீசு கீழால் முஹத்தித்தூன்கள் பல வகையான விளக்கங்கள் எழுதிவிட்டு சொல்கின்றார்கள், யார் அதிகமாக சலாம் சொல்கின்றார்களோ இந்த ஹதீஸிலிருந்து அதிகமாக சலாம் சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். இரண்டாவதாக, அந்த மனிதனுடைய பேச்சு மற்ற மக்களுக்கு இடைஞ்சலாக, மற்ற மக்களுடைய மனதுகளை புண்படுத்தக்கூடியதாக, மற்ற மனிதனுடைய உள்ளங்கள் உடையக்கூடியதாக ஆக மாட்டாது. இந்த மனிதனுடைய பேச்சின் மூலமாக மற்ற மக்களுடைய உள்ளங்கள் குளிரக்கூடிய தன்மையை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்பதாக எழுதியிருக்கின்றார்கள். எனவே கண்ணியமானவர்களே, ஐந்தாவதாக, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே அதிகமாக சலாம் சொன்னால் அந்த மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆறாவதாக ஒன்றை சொன்னார்கள், அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை தமது கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார்கள், யா புனைய, என்னுடைய அருமை மகனே,
அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 10 வருடங்கள் பணிவிடையில் ஈடுபட்டவர்கள் என்ற வகையிலே, யா புனையே, என்னுடைய அருமை மகன் என்று சொன்னார்கள், இதா தகல்த அலா அஹ்லிக, நீங்கள் வீட்டிற்குள் உங்களுடைய குடும்பத்திற்குள் நுழைந்தால் ஃபஸல்லிம், அவளுக்கு சலாம் சொல்லுங்கள். ஏன் யகுன் பரக்கத்தன் அலைக வஅலா அஹ்லி பைத்திக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்கள் சலாம் சொல்லிவிட்டு உங்களுடைய வீட்டிற்குள் உங்களுடைய குடும்பத்திற்கு மத்தியில் நுழைந்தால் உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய குடும்பத்திலே பரக்கத் ஏற்படும் என்பதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏனால் தன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த குர்ஆனிலே சொல்கின்றான், ஃபைதா தகல்தும் புயூதம் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுஸிகும் فسلموا على أنفسكم تحية من عند الله مباركة طيبة. ஆகவே நீங்கள் உங்களுடைய வீடுகளில் நுழைந்தால் அல்லாஹ்விடமிருந்துள்ள பரிசுத்தமான காணிக்கையான சலாம் உங்கள் மீது உண்டாகட்டும், சலாம் சொல்லிவிட்டு நுழையுங்கள் என்பதாக பரிசுத்த குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான். எனவே கண்ணியமானவர்களே, 6வது ஒரு மனிதர் சலாம் சொன்னால் அந்த மனிதனுடைய வீட்டிலே பரக்கத் ஏற்படும். 7வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வயதுக்கு குறைவானவர்கள் சிறுவர்களை கண்டால் அதிகமாக சலாம் சொல்வார்கள். இமாம் நாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தம்முடைய கிரந்தத்தில் இந்த ஹதீஸை பாபு தவாது பணிவுடைய பாடத்துக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் சிறுவர்களுக்கு சலாம் சொன்னார்கள்? கண்ணியமானவர்களே, இமாம் நாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள், தம்முடைய வயதுக்கு குறைந்தவர்களுக்கு, அதாவது மூத்தவர்கள் சிறியவர்களுக்கு சலாம் சொன்னால் அந்த மூத்தர்களுக்கு பணிவு உண்டாகும் என்பதை இமாம் நாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள். இதே கருத்து புரிந்து இன்னொரு ஹதீஸை அபு உமாமா ரலியல்லாஹு அறிவிக்கின்றார்கள். அந்த ஹதீஸை இமாம் அபு தாவூத் இமாம் திருமிதி போன்றவர் பதிவு செய்திருக்கின்றார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم البادئ بالسلام بريء من الكبر. யார் சலாம் சொல்வதிலே முந்திக்கொள்வாரோ, அதிகமாக சலாம் சொல்வாரோ, அந்த மனிதர் பெருமையை விட்டும் பாதுகாக்கப்படுவார். கண்ணியமானவர்களே, பாவங்களே சில பாவங்களை தவிர்ந்து கொள்ளலாம், சில பாவங்களை மிக கஷ்டப்பட்டுத்தான் தவிர்ந்து கொள்ள வேண்டும். உள்ளம் சம்பந்தப்பட்ட பாவங்கள் எமக்கு தெரியாமல் நிகழ்ந்திருக்கும். அதிலே பெருமை எண்ணக்கூடிய பாவம் நாம் தெரியாமலே பெருமைப்பட்டு கொண்டே இருப்போம். எமக்கு தெரியாது நாம் பெருமைப்படுகின்றோமா என்று தெரியாது. அதிகமாக சலாம் சொன்னால் அல்லாஹ் பெருமையை விட்டும் பாதுகாப்பான். கண்ணியமானவர்களே, 8வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் இருந்து அதிகமாக சலாம் சொல்லக்கூடியவர் மனிதர்களிலே அல்லாஹ்விடத்திலே மிகவும் சிறந்தராக கணிக்கப்படுவார். உமாமா ரலியல்லாஹு அறிவிக்கின்றார்கள், இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அவுலன்னாஸ் பில்லாஹி மன் பதஅஹும் பிஸ்ஸலாம். மனிதர்களே அல்லாஹ்விடத்திலே மிகவும் மேலானவர் மிகவும் உயர்ந்தவர் யார் என்று சொன்னால், மன் பதஅஹும் பிஸ்ஸலாம், சலாத்தை கொண்டு ஆரம்பிப்போம் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, சொல்லப்பட்ட ஹதீஸ்களே யார் அதிகமாக சலாம் சொல்லுவாரோ அவருடைய வாழ்க்கையிலே ஒற்றுமை உருவாகும், குரோதம் விரோதம் சண்டை சச்சரவு அனைத்தும் இல்லாமல் போகும், அந்த மனிதனுக்கு ஈமான் பூர்த்தியாகும், அந்த மனிதர் சுவனம் சொல்வதற்கு சலாம் காரணமாக அமையும், அந்த மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே கடையிலே தொழிலே பரக்கத் ஏற்படும், அதே போல் அந்த மனிதர் பெருமையை விட்டும் பாதுகாக்கப்பட்டு பணிவுள்ள மனிதராக உலகத்திலே வாழ்வார். எல்லாவற்றிற்கும் மேலாக மனிதர்களிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் உயர்ந்தவர் மிகவும் மேலானவர் அந்த மனிதர் கணிக்கப்படுவார் என்ற விளக்கங்கள் சொல்லப்பட்ட ஹதீஸ்களில் எடுத்துக்கொள்ளப்பட்டது.